ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், கடவுள் வந்து மனிதனுக்காக மரித்தார், சாமி வந்து செத்துதுங்க மனுஷனை வாழ வைப்பதற்காக. எப்பவுமே ஒரு மரணத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு டாக்டர் சர்டிபிகேட் தேவை, கரெக்டா? டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தானே என்ன பண்றோம், டெத்து கன்ஃபார்ம். அதனால ஒரு டாக்டர் வந்து இயேசுனுடைய டெத்தை சர்டிபிகேட் பண்ணியிருக்கிறார். அதுல இருந்து ஆரம்பிக்க போறோம். லூக்கா சுவிசேஷம் 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். எல்லாம் சொல்லுங்க, ஜீவனை விட்டார். இயேசு ஜீவனை விட்டார், இயேசு சிலுவையில் மரித்தார் அப்படின்னு இதுல ரெக்கார்ட் பண்றவர் யாரு? மருத்துவர் லூக்கா, டாக்டர் லூக்கா. நிறைய பேர் தெரிய பாருங்க இந்த லூக்கா. அதனால மற்றவர்கள் என்ன சொல்றார்கள் அப்படிங்கிறது விஷயம் அல்ல. வேதாகமம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. லூக்கா இங்கு பதிவு செய்கிறார், இயேசு சிலுவையில் மரித்தார். இயேசு மரித்தார் என்று சொல்லப்பட்டுகிறது, அவர் ஜீவனை விட்டார். ஸோ இயேசுவினுடைய மரணம் கன்ஃபார்மாக நடந்த ஒன்றாக இருக்கிறது. அதுவும் எதில் நடந்துச்சு? சிலுவையில் நடந்தது. இயேசுவினுடைய இந்த மரணத்தை பற்றி பாரதியார் வந்து ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கிறார். நிறைய எழுதியிருக்கிறார் பாரதியார், தெரியும் உங்களுக்கு. ஆமாம், அவர் வந்து ஒரு சாப்டர் வந்து இதை பற்றி எழுதியிருக்கிறார். அவர் எழுதும்போது எப்படி எழுதுறாருனா, ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்துயிர்த்தனன் நாள் 1:3 நேசமா மரியா மகதலேனா நேரி இந்த செய்தியை கண்டான். அதாவது கவிதையாகவே எழுதுறாரு. ஈசன் வந்து சிலுவையில் என்ன பண்ணான்? மாண்டான். அவர் 3வது நாள் என்ன பண்ணார்? உயிரோடு எழுப்பினார். அந்த செய்தி யாருக்கு சொல்லப்படுது? மகதலேனா. பாருங்க, இது வந்து ஒரு வேத பண்டிதர் இல்லை, நம்ம ஊர் எட்டையாபுரத்து பாரதியார் சொன்னதை படிச்சுட்டு இருக்கிறேன் நான். ஹலோ, நிறைய பேர் தெரியாது பாருங்க. இது பாரதிதாசனா கண்ணதாசனா அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனாங்க பாருங்க, பாரதியார் நம்ம ஊர் முண்டாசு கவி, அவர் வந்து எழுதியிருக்கிறாரு, நேரிய இந்த செய்தியை கண்டால் நேசத்தீர் இதன் உட்பொருள் கேளீர், தேவர் வந்து நமக்குட்புகுந்ததே நாசமின்றி நம்மை நிதங் காப்பார். அதாவது தேவர் வந்து நமக்குள்ள என்ன பண்ணிட்டாராம், உட்புகுந்தே நாசமின்றி நம்மை நித்தம் காப்பார். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான். நம்ம வந்து இந்த ஈசன்னாலே நமக்கு நம்ம என்ன யோசிப்போம், ஈசன் அது யாரோ வந்து ஒரு கடவுளை பத்தி ஒரு வார்த்தை இல்லையா, ஈசன்னா காட்னு அர்த்தம். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், கடவுள் வந்து மனிதனுக்காக மரித்தார், சாமி வந்து செத்துதுங்க மனுஷனை வாழ வைப்பதற்காக.